அனைவருக்கும் மாலை வணக்கம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் என்ற இறைவாக்கிற்கிணங்க இயேசுவின் இறையாசியோடும் அன்னை மரியின் பாதுகாவலோடும் மரியின் ஊழியர் சபை குருக்களால் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை வட்டம் முப்பையூர் கிராமத்தில் உள்ள செனாரியோ மையத்தில் ஏழு புனிதர்களின் பரிந்துரையோடும் நம் பெற்றோர்களின் மனநிறைவான ஆதரவோடும் நம் பிள்ளைகளுக்காக 2006 ஜூன் திங்கள் 27 நாளில் சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் மேதகு சூசை மாணிக்கம் அவர்களின் தலைமையிலும் மரியின் ஊழியர் சபை இந்திய மாநில தலைவர் அருட்பணி முனைவர் சூசைமணி அவர்களின் முன்னிலையிலும் ஏனைய அருட்தந்தையர்கள் பங்கேற்க 47 மாணவ செல்வங்களோடும் 2 ஆசிரியர்களோடும் தொடங்கப்பட்ட எம் பள்ளி இன்று 10 ஆண்டில் 1147 மாணவ மாணவியரோடு 39 இருபால் ஆசிரியர்களோடும் 8 உதவியாளர்களை கொண்டு சிறப்பாக தாளாளர் அருட்பணி மைக்கேல்ராஜ் அவர்களின் வழிகாட்டலில் முதல்வர் அருட்பணி சுரேஷ் மைக்கேல் ஆரோக்கியராஜ் அவர்களின் வழிநடத்துதலில் செயலர் அருட்பணி சார்லஸ் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் செயல்பட்டு வருகிறது எம் மவுண்ட் செனாரியோ மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளி. நாம் கடந்து வந்த இந்த 10 பயணத்தில் பல மாற்றங்களையும் பல வளர்ச்சிகளையும் கண்டு முன்னேற்ற பாதையில் வளர்ந்து வருகின்ற சூழலில் இப்பள்ளியின் வளர்ச்சிக்கு வித்திட்டவர்களையும் வளர உதவி வருபவர்களையும் இந்நேரத்தில் நன்றியோடு எண்ணி பார்க்கிறோம். எம் 10 பயணத்தில் பயணித்த அருட்பணியாளர்கள் ஜெகநாதன், ஜான் ருங்காலி, ஜோசப் ஆரோக்கியசாமி, அருளானந்து, ஜான் பிருத்தோ, டோமினிக் ஜான்பார் மற்றும் இங்கு பணியாற்றிய இருபால் ஆசிரியர்கள், உதவியாளர்கள் மேலும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எம் இதயம் கனிந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். இக்கல்வியாண்டின் முக்கிய நிகழ்வுகளும் செயல்பாடுகளும் எம் பள்ளியானது 2015-16 கல்வியாண்டினை ஜூன் திங்கள் முதல் நாளில் காலை வழிபாட்டோடும் தாளாளர் தந்தை மைக்கேல்ராஜ் அவர்களின் இறையாசியரோடும் இனிதே துவங்கியது. ஜூலை 2 நாள் எம் பள்ளியின் புதிய முதல்வராக அருட்பணி சுரேஷ் மைக்கேல் ஆரோக்கியராஜ் அவர்கள் பொறுப்பேற்றார். கல்வி வளர்ச்சினால் ஆளுகை செய்ய மனதானால் ஊழியன் செய் என்பதை நம் செய்கையால் செய்து காட்டி மக்களுக்கு உணர்த்தியவர் கர்ம வீரர் காமராசர். ஜூலை 15, 2015 அன்று எம் பள்ளியின் தாளாளர் அருட்பணி மைக்கேல்ராஜ் அவர்களின் தலைமையில் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராசர் அவர்களின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சுதந்திர தின விழா மற்றும் விளையாட்டு விழா. ஆகஸ்ட் 15 அன்று சுதந்திர தின விழாவும் விளையாட்டு விழாவும் இணைந்து கொண்டாடப்பட்டது. திரு பாரி குழந்தைகள் நல மருத்துவர் விழாவிற்கு தலைமை தாங்கி கொடியேற்றி போட்டியில் வென்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார்.
ஆசிரியர் தின விழா முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை ஆசிரியர் தினமாக செப்டம்பர் 5ஆம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்வாண்டு செப்டம்பர் 4ஆம் தேதி அன்று அருட்பணி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகளை வழங்கி ஆசிரியர்களை மகிழ்வித்தனர். எம் பள்ளியின் ஆசிரியர்களுக்காக ஒருநாள் கருத்தரங்கு அக்டோபர் மாதம் 3ஆம் நாள் நடைபெற்றது. திருச்சியில் உள்ள ஓம் மாருதி பள்ளியிலிருந்து ஆசிரியர்கள் வந்து எம் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்தனர். அக்டோபர் மாதம் 23 மற்றும் 24ஆம் தேதி எம் பள்ளியிலிருந்து ஆசிரியர்கள் இன்ப சுற்றுலாவாக பெங்களூர் மாநகரத்திற்கு சென்று வந்தனர். குழந்தைகள் தினவிழா. நமது பாரத திருநாட்டின் முதல் பிரதமரான பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த தினத்தை குழந்தைகள் தினவிழாவாக நாம் கொண்டாடுகிறோம். நவம்பர் 13ஆம் நாளன்று நமது பள்ளியில் குழந்தைகள் தினவிழாவானது அருட்பணி ராஜரத்தினம் அவர்களின் தலைமையில் கொண்டாடப்பட்டது. ஆசிரியர்கள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை வழங்கி மாணவர்களை மகிழ்வித்தனர். மாணவர்களின் தனித்திறன்களை வளர்க்கும் வகையில் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. நவம்பர் மாதம் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் சென்னையில் உள்ள லோயலா கல்லூரியிலிருந்து பிளிங்க் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பைச் சார்ந்த மாணவர்கள் திரு அருண் பெர்னாண்டஸ் அவர்களின் தலைமையின் கீழ் வருகை தந்து எம் பள்ளியில் உள்ள ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பயிற்சி அளித்தனர். கிறிஸ்துமஸ் பெருவிழா. மக்களை பாவங்களிலிருந்து மீட்க மனித உருவெடுத்த இயேசுபிரானின் பிறந்த நாளை நம் பள்ளியில் டிசம்பர் 22ஆம் நாள் கொண்டாடப்பட்டது. நமது முப்பையூர் பங்கு தந்தையும் செனாரியோ மைய அதிபருமான அருட்பணி ஜான் பிரிட்டோ அவர்கள் தலைமை தாங்கி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கிறிஸ்துமஸ் செய்தி வழங்கினார். அதன் பின்னர் ஆசிரியர்களும் மாணவர்களும் கிறிஸ்துமஸ் பரிசினை பரிமாறிக்கொண்டனர். பொங்கல் விழா. அறுவடையின் மகிழ்வில் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விழாவான தை திருநாளை பொங்கல் விழாவாக நாம் கொண்டாடுகிறோம். ஜனவரி 14ஆம் நாள் நமது பள்ளி வளாகத்தில் அணிகள் வாரியாக பொங்கல் வைக்கப்பட்டு பின் நம் பள்ளி தாளாளர் அருள்பணி மைக்கேல்ராஜ் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. குடியரசு தின விழா. ஜனவரி 26ஆம் நாள் நமது தாய் திருநாட்டின் குடியரசு தின விழாவை நம் பள்ளி தாளாளர் அருள்பணி மைக்கேல்ராஜ் அவர்கள் கொடியேற்றி சிறப்புரையாற்றினார். இறுதியில் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. 2014-15ஆம் கல்வியாண்டில் திரு லியோ செபாஸ்டின் அவர்களின் தலைமையில் 10 மாணவ மாணவியர் 10ஆம் வகுப்பு தேர்வை எதிர்கொண்டனர். 100% தேர்ச்சி பெற்று சிறப்பாக 479 மதிப்பெண்கள் பெற்று ஹரிஹரன் முதல் மாணவனாகவும் 473 மதிப்பெண்கள் பெற்று அரவிந்த் இரண்டாவது மாணவனாகவும் 453 மதிப்பெண்கள் பெற்று
காலீஸ்வரி மூன்றாவது மாணவியாகவும் தேர்ச்சி பெற்றார்கள். தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேர்ச்சி பெற உதவிய அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஆசிரியர்கள் மாணவர்களின் ஒத்துழைப்போடும் பெற்றோர்களின் பேராதரவோடும் எம் பள்ளி 2015-16 கல்வி ஆண்டினை சிறப்பாக நிறைவு செய்ய இருக்கிறது. எம் பள்ளியின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி.